இல்ல அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் நீட் தேர்வு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் வருகிற பொழுது அதற்கு மாநில அரசாங்கம் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன், இதற்கு முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய வெளிச்சத்தை ஒரு புதிய பாதையை இது காட்டியிருக்கிறது. எனவே இது வரவேற்கிறது. இருபத்தஞ்சு இடத்துல நீங்க வந்துங்க, எப்பொழுதுமே காங்கிரஸ் என்பது தன்னுடைய கொள்கைகளை தெளிவாக சொல்லுகிற ஒரு அரசியல் இயக்கம். தோழமை கட்சியாக நாங்கள் செயல்படுகிற அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை, அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயங்களை தெளிவுபடுத்தி சொல்லுகிற ஆற்றல் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு உண்டு. எனவே அந்த வகையில் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக, தோழமை கட்சியாக நாங்கள் செய்வோம். நான் என்ன சொல்ல வரேன், ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது, அதுக்கு நீங்க மூச்சு விடுவதற்கு அவகாசம் கொடுக்கணும். ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஏன் இந்த குழந்தை இன்னும் ஓட ஆரம்பிக்கலன்னு கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம், ஆட்சிக்கு வந்தே 100 நாட்கள் தான் ஆகிறது. 100 நாட்களில் 90 நாட்கள் கொரோனாவிற்காக அவர்கள் செலவழித்திருக்கிறார்கள். இனிமேல் தான் மற்ற விஷயங்களில், நிதி விஷயங்களில் அவர்களுக்கு கவனம் செலுத்த முடியும். வரியை எதில் குறைப்பது, எதில் வரியை அதிகப்படுத்துவது, எப்படி மாநில அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என்பதற்காகத்தான் ரகுராம் ராஜன் போன்ற மிக சிறந்த பொருளாதார மேதைகளை எல்லாம் இந்த ஆய்வுக்குழுவில் அவங்க சேர்த்துருக்கிறாங்க. எனவே நான் உறுதியாக சொல்லுவேன், நீங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கலாம், ஒரு நல்ல ஆட்சியை அவர்கள் கொடுக்கலாம். என்ன உங்களுக்கு எத்தனை முறை இதை சொல்லுவது, தயவு செஞ்சு உங்கள் டெலிஃபோன்லையாவது அதையெல்லாம் பதிவு பண்ணிக்கிங்க. நாங்கள் எங்கள் கருத்தை தெளிவாக சொல்லிட்டோம், ஒரு முறையல்ல பல முறை சொல்லியிருக்கிறோம். திமுக எடுப்பது என்பது அவர்களுடைய கருத்து, எங்கள் கருத்து எப்பொழுதும் ஒன்று தான். குற்றவாளிகளை குற்றவாளிகளாக கருத வேண்டுமே ஒழிய அவர்களுக்கு எந்த சாயமும் பூசக்கூடாது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியை வந்து தனியார் மயமாக்குகிற முயற்சியை தமிழக காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது. குறிப்பாக இதில் வந்து தமிழக நலன் என்பது இருக்கிறது. ஏன்னா பொதுத்துறை வங்கிகளில் 2 வங்கிகள் தான் தமிழகத்தை மையமாக வைத்து செயல்படுகின்றன. ஒன்று இந்தியன் வங்கி, இன்னொன்று இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. எனவே வந்து தமிழக அரசும் சரி, இதில் வந்து அதிக கவனத்தை செலுத்துவார்கள். முதலமைச்சரோடு தனிப்பட்ட முறையில் நான் பேசலாம் என்றும் கருதுகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் தமிழகத்தை மையமாக வைத்து செயல்படுகிற பொதுத்துறை வங்கிகள் தனியார் மயமாக ஆகக்கூடாது. அப்படி ஆச்சுன்னா நாட்டினுடைய, தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, நான் சொல்றேங்கல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மது கொள்கையில் எங்களுடைய கருத்து வேறு. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து எங்கள் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வந்து டாஸ்மாகை எதிர்க்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அவர்கள் வந்து படிப்படியாக அதை குறைக்கிறோம் என்று அவர்கள் சொல்லி அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ திமுகவினுடைய சிறப்பு என்னென்னா, அவர் வந்து முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், படிப்படியாக குறைக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அது அவர்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் வந்து அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் டாஸ்மாகை ஒழிச்சிருவோன்னு அவங்க சொல்லலை, படிப்படியாக குறைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க.
அதை அவங்க பின்பற்றாங்க. எனவே அது வேறு. இது புரியல, நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. ஏங்க, கோயில்கள் திறப்பது என்பது வந்து அதற்காக ஒரு குழு எது இதுல நாம வந்து விதிவிலக்கு கொடுப்பது என்று அவர்கள் ஒரு குழு வைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் இருக்கிறாங்க. கோயில்களில் கும்பல் அதிகமாகிடுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் இதனுடைய பாதிப்பு குறைந்த பிறகு திறக்கலாம் என்று இருக்கிறார்கள். அது மாதிரி திறப்பாங்க. எல்லா கோயில்லையும் சரி, சின்ன கோயில் பெரிய கோயில் எல்லாத்திலையும் கும்பல் அதிகமாக கொடுச்சுன்னா அந்த சிரமம் வரும்னு நினைக்கிறாங்க. அது காலப்போக்கில் திறப்பாங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன். தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களை பின்னணியாக கொண்டு செயல்படுவது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது நல்ல முயற்சி. இந்த முயற்சியின் மூலமாக தமிழகத்தினுடைய நிதிநிலை மேம்படும், தொழில்துறை மேம்படும், நல்ல நிர்வாக மேலாண்மை கிடைக்கும். எனவே தமிழக முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சிக்காக நான் அவரை பெரிதும் பாராட்டுறேன். அதாவது நீங்க இத மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதே எனக்கு வந்து விசித்திரமா இருக்கு. நீங்க வந்து அமெரிக்காவில் 60% பேருக்கு 2 தடுப்பூசி போட்டிருக்காங்க, இஸ்ரேல 77% பேருக்கு போட்டிருக்காங்க, இந்தியாவில் 13% பேருக்கு தான் ஒரு ஊசி போட்டிருக்கிறாங்க. தடுப்பு மருந்தை கண்டுபிடிப்பதெல்லாம் 150 ஆண்டுகளுக்கு முன்பே புகழ்பெற்ற நாடு இந்தியா. நாம் தான் தடுப்பு மருந்து அதிகமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த காலத்திலிருந்து. மத்திய அரசு நினைத்திருந்தால், பொதுத்துறை நிறுவனங்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தால், 100 கோடி மக்களுக்கு அவர்கள் தடுப்பூசி செய்திருப்பார்கள், உற்பத்தி பண்ணிருப்பாங்க. இப்போ செங்கல்பட்டில் இருக்கிற அந்த மருந்தகத்தையே மாநில அரசாங்கம் கேட்டு இன்னையோட 22 நாளாவது, இதுவரைக்கும் மத்திய அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. எனவே தடுப்பூசியில் வந்து தடுமாறிட்டது அரசாங்கம், மோடி அரசாங்கம் தடுப்பூசி விஷயத்தில் தடுமாறிட்டாங்க. இவ்வளவு இறப்புகள் வந்ததற்கு காரணம் அவங்களுடைய தவறான கொள்கை தான். மோடி தன்னுடைய நண்பர்கள் 2 பேருக்கு கொடுத்துருக்கிறார். 130 கோடி மக்கள் வாழ்கிற நாட்டில் 2 தனியார் நிறுவனங்கள் எப்படி தடுப்பூசியை தயார் பண்ணி கொடுக்க முடியும்? இவ்வளவு பொதுத்துறை நிறுவனங்கள், தரமான பொதுத்துறை நிறுவனங்களை கொடுத்துருந்தா நேரம் நம்ம போட்டு முடிச்சிருக்கலாம். நீங்க போலியோ சொட்டு மருந்து நம்ம எவ்வளவு பிரமாதமா செஞ்சோம், ஐநா சபை பாராட்டுகிற அளவிற்கு இந்தியாவில் நாம செஞ்சோம். போலியோ சொட்டு மருந்து வழங்குவதில், குழந்தைகளுக்கு வழங்குவதில் உலகத்திலேயே இந்தியா சிறப்பாக செயல்பட்டது. அதை போன்ற ஒரு நாட்டில் இன்னைக்கு உங்களால் தடுப்பூசி போட முடியலன்னா மோடி அரசாங்கத்தினுடைய, பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய அப்பட்டமான தோல்வி தான் இதற்கு காரணம். சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் எவ்வாறு செயலாற்ற வேண்டும், முக்கியமான பிரச்சனைகளை எப்படி எழுப்ப வேண்டும், ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பு அதை பற்றிய ஒரு தெளிவு இருக்க வேண்டும், அதற்கான விஷயங்களை தயார் செய்தல் வேண்டும், ஹோம்ஒர்க் என்று சொல்லக்கூடிய அந்த முன்கூட்டியே செயல்படுகிற தயார் பண்ணுகிற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக தயார் பண்ணணும்னு சொல்லி பேசுகிறேன். எல்லா பிரச்சனையும், மக்கள் நலன் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையும் காங்கிரஸ் கட்சி எழுப்பும். தேங்க்யூ சார்.